முடிச்சதெல்லாம் நீ எனக்கு கொடுத்த கிரீட்டிங்ஸ். பாரதி, நீ அப்பா பண்ணி அசிங்கப்படுத்தின என்னோட அப்பா அம்மாவ நான் விட்டுட்டு வந்துட்டதா இப்ப என்ன அசிங்கப்படுத்திட்டே? பாரதி என்ன புரிஞ்சிட்ட லட்சணம் அவ்வளவுதானா? அப்போ உன் அப்பா அம்மாவை விட்டுட்டு நீ வரலையா? உன்னை விட்டுட்டு தலை முழுகிட்டேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். வாட்? என்ன தலை முழுக போறியா? அட்டி பாவி, எப்படி உன்னால இந்த மாதிரி பேச முடியுது? ஏய், உன்னுடைய பாஸ் சிதம்பரம் உன் காதல நான் தலை முழுகினா எனக்கு படம் சான்ஸ் கொடுக்கறதா சொன்னாரு. அத நான் வேண்டான்னு உனக்காக நான் அதை தூக்கி எறிஞ்சேன். ஆனா இன்னைக்கு நீ ஆஃப்டரால் உன் அப்பா அம்மாவுக்காக என்ன தூக்கி எறியறியா? சின்னதா, ஆஃப்டரால் அப்பா அம்மாவா? கதை, நீ டைரக்டர் ஆகிறத விட பேசாம நடிகன் ஆயிடலாம். நடிக்கிறதுல நீ நல்லா ஸ்கோர் பண்ற. என் அப்பா அம்மா மேல மதிப்பும் மரியாதையும் இருக்கிற மாதிரி, இவ்வளவு நல்லா என் ஃபேமிலி மேல அக்கறை இருக்கிற மாதிரி எப்படி எல்லாம் என்கிட்ட வேஷம் போட்ட? கடைசியில உன் சாயம் வெளுத்து போச்சு. உன்னோட இந்த சுயரூபத்தை பாக்குறதுக்கு எனக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. ஓ, இது நாள் வரைக்கும் உன் கண்ணுக்கு அழகா தெரிஞ்சனா இன்னைக்கு அருவருப்பா தெரியுதா? நான் தான் சொல்றேனே, இத்தனை நாள் உன்னோட நடிப்புல நான் மயங்கிட்டேன்னு. இப்ப மயக்க தெளிஞ்சிருச்சுல, போடி வெளியில. என்ன, நீ போயிட்டா உலகமே எனக்கு இருண்டும் எல்லாம் தலைகீழாடுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நோ, நெவர். இங்க பாரு, நீ போயிட்டேங்கிறதுக்காக நான் உடனே தாடி வளர்த்துக்கிட்டு தேவதாஸ் மாதிரி தெரு திருவாலாம் அலைய மாட்டேன். சந்தோஷமா இருப்பேன். நான் மட்டும் என்ன, உன்னையே நினைச்சுக்கிட்டேன் மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்க போறேனா? ஏய், போயும் போயும் உன்ன மாதிரி கேவலமான ஒரு பொண்ண மூணு வருஷமா காதலிச்சேன், வெக்கப்படுறேன்டி. தப்பான ஒருத்தனை காதலிச்சது இப்பவாவது புரிஞ்சதே, நான் சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. ஆமா, உன் மனசு நீ உன்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன 16 வயது பருவ மங்கை அப்படின்னு உன பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், கல்யாண சந்தையில நீ வெல போக மாட்ட. நீ என்ன பாத்துக்கிட்டே இரு, கூடிய சீக்கிரமே முதிர்கண்ணியாய் ஒரு மூலையில முடங்கி போய் உட்கார்ந்துக்க போறேன். ஆனா நான் அப்படி இல்ல, எனக்கு ப்ரொடியூசர் கிடைச்சிருவாங்க. கூடிய சீக்கிரமே நான் படம் பண்ண போறேன், ஜெயிக்க போறேன், கோடி கோடியா சம்பாதிக்க போறேன். பேரும் புகழும் எனக்கு வந்து சேர போகுது. அப்ப நீ உட்கார்ந்து யோசிப்படி. அடடா, இந்த கதிரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு அப்ப நிச்சயமா உட்கார்ந்து யோசிப்ப. வருவடி வருவ, நீ என்ன தேடி என் வீட்டு வாசல்ல வந்து நிப்ப. உனக்கு அந்த எண்ணம் வேற இருக்கா? நிச்சயமா நீ வருவ. வாழ்க்கை கூடுன்னு என்கிட்ட நீ கெஞ்சுவ. ஆனா நீ இப்ப என்ன தூக்கி எறியற மாதிரி நான் அப்ப உன்னை தூக்கி எறிய மாட்டேன். வாழ்க்கை கொடுப்பேன். என் பொண்டாட்டியா இல்ல, யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்கு போறமா ஒரு சின்ன வீடா பார்த்து வச்சுப்பேன். வம்பாட்டியா, நீ ஒரு கேவலமான ஆம்பளைன்னு நிரூபிச்சிட்ட. புடவையை தூக்கி எறிஞ்ச மாதிரி மனசுல இருந்து உன்னையும் நான் தூக்கி எறிஞ்சிட்டு போறேன். மூணு வருஷம் காதலிச்சப்போ உன் விரல் நகம் கூட மேல படாம கண்ணியமா நடந்துகிட்டியே, அதுக்கு ஒரு தேங்க்ஸ். அங்கதான் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அது ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டு கிணத்து தண்ணி தானே, இது எங்க போயிட போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஆத்துல போக போற தண்ணி தெரிஞ்சிருந்தா எப்பவோ கை வச்சு. Thank you.
வாவ் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பிடிச்ச கலர் எப்படி இத செலக்ட் பண்ணனும்னு உனக்கு தோணுச்சு செலக்சன் சூப்பரா இருக்கு அங்கே நின்னுட்ட உள்ள வா டாக்டர் ஒன்னு சொல்ல மாட்டாரு வா நர்ஸ் மிஸ்டர் சிதம்பரம் நீ எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இருங்க அதான் ரொம்ப முக்கியம் நல்லா சொல்லுங்க டாக்டர் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கறான். நீங்க செக்கப்புக்கு வரதுக்கு முன்னாடி தான் தன்னுடைய புள்ளியும் பொண்ணியும் பத்தி சொல்லி வருத்தப்பட்டான். நோ 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 நோ. என்ன மிஸ்டர் சிதம்பரம்? நான் சொல்றது எதுமே நீங்க சீரியஸா எடுத்துக்கிறது இல்லையா? இந்த பாருங்க. முதல்ல உங்க கவலை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வைங்க. இல்லனா இன்னொரு தடவை சீரியஸ் ஆச்சுனா உங்களை ஆண்டவனால தான் காப்பாத்த முடியும். ஏம்மா நீ அனாவசியமா வந்து கஷ்டப்படுற? பக்கத்துல டாக்டர்ங்க இருக்காங்க. இவன் இருக்கறான். போய் சொல்றாம்மா. அன்னிக்கு நீ வந்துட்டு போனபோது உங்ககிட்ட கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசினான் பெரிய ரிலீஃபா இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டான் இப்போ நீ ஏன் வந்தேன்னு கேக்குறான் பாரதி உன்னை மருமகளாக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டவன் இப்ப என்னடானா சிரமம் அது இதுன்னு நடிக்கிறான் பாரு அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்குப்பா ஆனா பாரதி நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேம்மா அடிச்சு சொல்லுவேன் எந்த கோவில்ல வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் நீ மற்ற சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தேன்னா நிச்சயமா சிதம்பரம் இப்படி ஹாஸ்பிட்டல் வந்து படுத்திருக்க மாட்டான் பத்ரி சும்மா இருக்க மாட்டேன் சார் அவரையும் தடுக்கறீங்க அவர் அவரோட கருத்தை சொல்றாரு பத்ரி அங்கிள் அன்னைக்கு நான் எடுக்காத முடிவை இன்னைக்கு எடுத்தா சந்தோஷ கட்டிக்க நான் சம்மதிச்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க தானே பாரதி வழக்கமா நான் ஜோக் அடிப்பேன் இன்னைக்கு நீ ஜோக் அடிக்கிறியா இல்ல அங்கிள் நான் சீரியஸா தான் சொல்றேன் ஆமா சார் நான் உங்க மக சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்க விரும்பின மாதிரி அவர் திருத்தி மனுஷன் ஆக்குற உங்க கவலை டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இது எல்லாத்துல இருந்தும் இந்த நிமிஷமே நீங்க வெளியே வாங்க என்னம்மா
இன்னொரு ஹார்ட் அட்டாக் வராம எவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த பாக்குறியா? நீ கடவுளாக பாக்குறியா? பாரதி, உன் குடும்பத்துக்கு நான் சில உதவிகள் நான் செய்தேனே, அதுக்கு நன்றி கடனா இந்த முடிவு எடுத்தியா? அப்படித்தான் இருக்கட்டுமே, இது நல்ல முடிவு தானே? நீ நானும் அதைத்தான எதிர்பார்த்தோம், விரும்பினோம். பயமுடுறா, அவ சுயமா இந்த முடிவு எடுக்கல, எமோஷனல் எடுத்த முடிவு. ஏன் எமோஷனல் எடுத்த முடிவு? சரியான முடிவா இருக்க கூடாதா? பருதி, அவசரப்பட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். இல்ல சார், பொறுமையா நிதானமா தெளிவா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இல்ல பருதி, டாக்டர் சொன்னது ரொம்பவே உன்னை பயமுறுத்தி இருக்கு. டோன்ட் வரி, எனக்கு ஒண்ணும் ஆயிராது. ஹார்ட் அட்டாக் வராட்டி தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பேன்னு அன்னைக்கு சொன்னீங்க. ஹார்ட் அட்டாக் வராட்டி தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பேன்னு அன்னைக்கு சொன்னீங்க. ஓஹோ, இவனுக்கு அந்த ஐடியா எல்லாம் வேற இருந்ததா? அப்போ என் உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். இல்ல சார், உங்க உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு முக்கியம். என் உயிரை காப்பாத்துறதுக்காக உன் வாழ்க்கையை நீ நாசமாக்க போறியா? அப்போ என் வாழ்க்கையை நாசமாக்கவா சந்தோஷம் கட்டிக்க சொல்லி அன்னைக்கு என் வீட்டுக்கு நீங்க பொண்ணு கேட்டு வந்தீங்க? என்னால சந்தோஷ திருத்த முடியுங்கிற நம்பிக்கையில தானே நீங்க அங்க வந்தீங்க? இப்ப அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? அப்படி இல்லம்மா, நீ அதை செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் வேண்டாம் பாரதி, அந்த ரிஸ்க் வேண்டாம். எனக்கு புரியுது சார், என்னோட ஒழுக்கத்தை சந்தேகப்படுறீங்களா? பாரதி, மூணு வருஷமா நானும் கதரும் டீசெண்டா தான் காதலிச்சோம். வரம்பு மீறணுங்கிற எண்ணம் எங்களுக்கு என்னைக்குமே வந்ததில்ல, அப்படி நாங்க பழகவும் இல்ல. சொல்ல போனா அவரோட விரல் நகும் கூட தப்பான எண்ணத்துல மேல பட்டதில்ல. நான் உன்னை தப்பாவே நினைக்கலம்மா. அப்புறம் என்ன சார், யாரும் வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ சந்தோஷ கட்டிக்கிற முடிவுக்கு நான் வரல சார். இது நான் சுயமா தெளிவா சிந்திச்சு எடுத்த முடிவு. என் முடிவை நான் சொல்லிட்டேன், இனி உங்க முடிவை நீங்க தான் சொல்லணும். வரேன் சார். டேய், என்னடா எப்படி சொல்ற? ஏன் அவதான் பொறுமையா தெளிவா சுயமா சிந்திச்சு எடுத்த முடிவுன்னு சொல்லிட்டு போறாளே, அப்புறம் என்ன? இல்லடா, எனக்கு நல்லது செய்யற எண்ணத்துல அவ. ஏய் சிதம்பரம், உனக்கு பாரதியை பத்தி நல்லாவே தெரியும், அவ ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து மாறவே மாட்டா, உறுதியா நிப்பா. இல்லடா, இவளுக்கு கதரோட ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன், அந்த வெறுப்புல இப்படி பேசுறா, பாவமா இருக்கடா. நீ இதுல தலையிட்டு அவங்க மேட்டரை சரி பண்ணிடுறா. சிதம்பரம், நீ போகாத ஊருக்கு வழி தேடிட்டு இருக்க, அவ உன் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எப்படியெல்லாம் ஆசைப்பட்ட கனவு கண்ட, இப்ப கடவுளா பார்த்து உனக்கு ஒரு சந்தோஷமான வழியை காட்டியிருக்க, ஆனா அதை நீயே கெடுத்துருவ போல இருக்க. பாரதி உன் வீட்டுக்கு மருமகளா வந்தா சந்தோஷியும் உன் பொண்ணு தேவியும் நிச்சயமா மாத்திடுவா, அது அவளால மட்டும்தான் முடியும். திரும்பவும் இது ஒரு நல்ல சான்ஸ், தயவு செஞ்சு கெடுத்துடாத, பேசாம ஒத்துக்க, சட்டுப்பட்டு கல்யாணத்தை முடியும். சிதம்பரம், எனக்கு இருக்கிற ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்டு நீதான், எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா நீ இருக்கணும்டா. அதை விட முக்கியம் நீ உயிரோட இருக்கணும்டா.
It's okay, Badri. It's okay. Andy, இவ்வளவு காலையில யார்ட்டே சொல்லாம எங்க போயிட்டு வர? சிதம்பரம் சார பாக்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வரேமா. எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாங்களாம்? அம்மா, டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெரியணுமா? இல்ல நான் சிதம்பரம் சார் கிட்ட என்ன சொன்னேன்னு தெரியணுமா? நீ என்ன சொன்னன்றது எனக்கு முக்கியம் இல்லடி. டாக்டர் என்ன சொன்னாரு அத சொல்லடி முதல்ல. பாரதி, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த பெரிய மனுஷன் தாண்டி. அவரு நல்லா இருக்கணும். அவர் எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாரு இப்ப சொல்ல போறியா இல்லையா? சரி 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 சொல்றேன். அவர் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? மனசு சரியில்லாததுனாலதான் இந்த பிரச்சனையே வந்துதான். இப்ப அவரு நல்லா இருக்காரு. இனிமே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. போதுமா? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, நீ ஏதோ அவர்கிட்ட சொன்னேன்னு சொன்னியே, என்னடி அது? சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம்னு சொன்னேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்ன. ஏ பாரதி, உண்மையதான் சொல்றியா இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொல்றியா? அம்மா, ஓம் மேல சத்தியம், உண்மையதான் சொல்றேன். என்னோட சந்தோஷத்தை விட நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அம்மா, இனிமே என்ன சந்தேகப்பட வேண்டாம்.